கைஸ் அங்கேருந்து உள்ளே அப்படியே வந்துட்டோம், உள்ளே வந்துகிட்டே இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே செகண்ட் ஃபால்ஸ் இருக்குது, அட்டை நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக நான் அட்டையை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன், சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பூந்து பூந்து போக வேண்டியது வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரெண்டு இல்லைன்னா மூணு பார்ட்டாக வர சான்ஸ் இருக்குது, ஏன்னா இன்னும் முடியலை, இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறையாவே இருக்குது. எவ்வளோ குத்தனை ஒழுகி வந்திருக்கு. இது காடு தான். செகண்ட் ஃபால்ஸ் அவ்வளோக்கு சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஃபால்ஸோட கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு பார்க்கலாம். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கேமராமேன் ஏதோ சுற்றி சுற்றி பார்க்குறாரு என்னன்னு தெரியல. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மழை ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய தண்ணி வரும், அப்போயே தண்ணி கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க. தண்ணி போயிட்டே இருக்கனால முன்னாடி போய் பார்க்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் கீழே போகணும். ரெஸ்ட் எடுத்து தான் போயிட்டு இருக்கு. பாறை நல்லாவே வழுக்கும், பாறை நல்லாவே வழுக்கும். நான் இதில் வரேன். ஏன்னா எனி டைம் தண்ணி வந்துகிட்டே இருக்கனால பாறை வளர்க்குறதுக்கான சான்ஸ் கூட. இவ்வளோதான், இது பெருசாக ஒன்றும் இல்லை. இதுதான் செகண்ட் ஃபால்ஸ் ஆமாம். காய்ஸ் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குன்னு நினைக்காங்க, நல்லா ஆழம் இருக்காமா? எப்படியும் ஒரு ஆளாக இதுக்கு, அதாவது நம்ம கழுத்த அளவுக்கு ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வேற இடத்துக்கு போகலாம். காய்ஸ் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே கொஞ்சம் அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு லஞ்ச் டைம். ஆமாம், நாங்களே காலையில் இறங்கிட்டு இந்த பக்கம் வரதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து வர மாதிரியே டைம் ஆயிடுச்சு. இன்னி இவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் டீட்டெயிலு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு சம்பளம் 270 ரூபா தான். 270 ரூபா தான். எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க? நாங்கள் 20 வருஷமாக வேலை. 20 வருஷமாக வேலை செய்கிறீங்க. எத்தனை பேர் இங்கே வேலை செய்கிறீங்க? இங்கே 25 பேர் வேலை செய்கிறாங்க. 25 பேர் எல்லாருக்குமே சேம் சம்பளம் தான். கூடவே இல்லை. இல்லை அவங்களுக்கு 250. லேடிஸ்க்கு 250, ஜென்ஸுக்கு 270. இல்லை 35 கிலோ வேலை பறிக்கணும். வண்டி இது வரைக்கும் வந்துடும் இல்லையா? வண்டி அப்படி கீழே வரைக்கும் இது மட்டும் வருவாங்க. ஓகே,
சாப்பாடு சாப்பிட்டீங்களா? ஆ, இப்போதான் சாப்பிட்டேன். இன்னும் போயிட்டு எடுக்கணும் குழந்தை. அது ஏன் அவங்க கூட்டி தரமாட்டாங்களா? தரமாட்டாங்க. கேட்டப்பா குழந்தைக்கு வேலை இல்லை அப்படி இப்படி சொல்கிறாங்க. அப்படியா? ரைஸ், நீங்களே பார்த்தீங்க நம்ம எவ்வளோ தூரம், கண்டிப்பாக அது பார்க்க வேண்டிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு 4 கிலோமீட்டர், இவர் 5 கிலோமீட்டர் தேவாலயம். தேவாலயம் நம்ம அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து இவங்க வந்து உள்ளே நடந்து வராங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மழையிலேயும் வெளியிலேயும் வெயிலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கான அந்த சம்பளம் வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அட்டைக்கடி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். அட்டை நம்ம நீலகிரியில் அட்டையை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அது வந்து ரொம்பவும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட தொழில் அந்த மாதிரி டீ பறிக்கிறது காஃபி பறிக்கிறது அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக அட்டை இருக்கும். அப்போ அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டம் இருக்கும், இது எல்லாத்துக்குமே விலைவாசியும் கூடிடுச்சு இல்லையா? அப்போ அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான ஆமாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன், ஒரு கிலோ மிளகாவோட காசு கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. காலை அப்படி 320 ரூபா மிளகா இருக்கும், எங்களுக்கு 220 ரூபா. இவங்களும் ரொம்ப சங்கடப்படுறாங்க, வேற வழி இல்லை, உங்களுக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும். வேற இங்க இல்லாத எங்களுக்கு ஆமா போக முடியாது, வயசாயிடுச்சு. இனி வேற எந்த வேலைக்கு போக முடியும் உங்களுக்கு? அப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சேலரிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சாப்பிட்டீங்க? என்ன சார், கோறு தான் ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஸ்பெஷல் உண்டாக்குறதுக்கு பணம் வேணுமே. ஆமா கண்டிப்பா அது வேணும். சப்பாத்தி இட்லி எல்லாம் உண்டாக்குறதுக்கு பணம் வேணும் இல்ல, சாப்பாடு தான் சாப்பிட்டோம். உங்களுக்கு கவர்மெண்ட்ல அரிசி கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் வேற செலவுகள், குழந்தைங்களா படிக்கிறாங்களா? எல்லாம் படிச்சிருக்காங்க. இங்கே தானா இல்ல வெளியில படிக்கிறாங்க? இல்ல எல்லாம் வெளியில. எல்லாம் பாருங்க, அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவங்க குழந்தைங்கள எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆனிச்சுன்னா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இவங்களோட கஷ்டம் தீரணும். நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு சேலரி என்னென்ன பண்றாங்கிறதே தெரியாது. தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். வாரத்துக்கு 1600 ரூபா அதை வச்சுதான் நாங்க சாப்பாடு இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். அது வேலை கிடைச்சா ஆச்சு, இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு இருக்கவும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்போது பார்த்துக்குங்க, இது கீழே போக முடியுமா? இங்கே ரொம்ப தூரம் போக கூட, மேலே எப்படி போகலாம்? இங்கே போனால் மக்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி போயிட்டு உங்களுக்கு அப்படி போயிடலாம், அப்படியே போயிடலாம். இல்லை நாங்கள் பைக்கு வந்து கொஞ்சம் இங்கே தான் மேலே அந்த ட்ரைபிள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அங்கே தான் நிப்பாட்டி இருக்கோம். அங்கே போய் ரீச் ஆகும். அங்கே போகலாம், அந்த வழியில போனா அப்படியே ரீச் ஆகும். இப்போ நம்ம அந்த நான் சொன்ன இடத்துக்கு போகணும்னா நம்ம இதுல இருந்து அங்கிட்டு போகணுமா? இப்போ கீழே போனாலும் யானை மலைமாம் பார்த்து அதுதான் கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கும். சரி பரவாயில்ல, ஓகே ஓகே. ஆள் இருக்கு அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு சரி பேச்சு எல்லாம் எடுத்துட்டு போகலாம். சரி பார்க்கலாம், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரைட், சரி சரி. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சம்பளம் இவ்வளோ கம்மியாக இருக்கும் போது தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். கொஞ்சம் முன்னாடி கூட போய் பார்க்கலாம், நாங்கள் போகலாம். கீழெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்க, அதுவும் இந்த காட்டுக்குள்ளே இந்த ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. ஓகே, ஆமாம் அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே நாங்கள் காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து பார்த்து போக சொல்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் ஆபத்தான ஒரு இடம். இதுக்கு இந்த பக்கம் யாரும் வந்துடுறாங்க, இதை செஞ்சு தனியாக இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் வாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே, வர்றது வந்து வரலாம், இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதுக்கு மேலே ஃபுல்லாக காடு தான். இப்போ நான் போய்கிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா, இதுக்கு இந்த வழி நேராக போனோம் அப்படின்னா இங்கேருந்து வழிக்கடவு இடக்கரை அப்படி போயிடலாம். வழிக்கடவு இடக்கரை எனக்கு வந்து ஆல்ரெடி வழிக்கடவு இடக்கரை இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாமான்னு ஒரு முடிவில் இருக்கேன் நான். பிளாக் ஏறா அங்கே நிற்கிது, அதுதான் ஒரு விஷயம். என்னோடய பிளாக்கை நான் அங்கே நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன், பிளாக்கை நான் தனியாக விட்டுட்டு வர முடியாது, போக முடியாது. அதான் ரிட்டன்
இந்த வழியாக தான் போய் ஆகணும். கண்டிப்பாக திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம், வாங்க போய் பார்க்கலாம். காய்ஸ் அங்கேருந்து நடந்து வந்தோம் இல்லையா, வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடக்கரை, அங்கே தெரியுதா இடக்கரை, மீன்ஸ் வழிக்கடவு, வழிக்கடவு இடக்கரை, அதாவது கேரளா, கேரளா காடு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே கும்மா இருக்கு காடு, இப்படி பார்த்து போகிறது பார்த்தான் போகணும். சரி வாங்க போகலாம். காய்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம்னு, இங்கேருந்து கீழே போனோன்னா உருண்டு கீழே போயிடும். சரி ஓகே, அட்டை வேறு ஏறிட்டே இருக்கு. அட்டை 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 பார்த்தீங்களா, அட்டையை சமாளிக்கிறதே ஒரு வேலையாக போச்சு. சரி ஓகே, முன்னாடி அப்படியே போய் பார்க்கலாம். காடு பெரிய காடுன்னு சொல்கிற மாதிரி இல்லை இந்த பக்கம். இப்போ நாங்கள் போகிற இடத்துல அந்த பக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியலை. த்ரில்லிங்காக இருக்குன்னு நினச்சிருக்கோம், த்ரில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, காட்டுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா தெரியலா, இந்த மாதிரி இடத்துல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மரத்தில் கண்டிப்பாக பார்த்து பார்த்து போயிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு காட்டோட சவுண்டை கேட்டு பாருங்க. எல்லா பக்கமும் தண்ணி போய்கிட்டு இருக்க சவுண்டு தான் கேட்குது. காய்ஸ் நம்ம கேமராமேனை அட்டை கடிச்சு கடிச்சு ஒரு வழி பண்ணிருச்சு, அட்டையை பொறுக்கி வச்சுட்டு காரியம் இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, அதாவது இங்கேருந்து ஒரு அஞ்சு ஸ்டெப் ஏறுறதுக்குள்ளேயும் கச்ச 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 ஏறிடுங்க. சரி அப்படியே போவோம், முன்னாடி போவோம். நம்ம மம்பட்டியானும் ஏறி வந்துட்டார். இங்கே ரோடு இருக்குது, இதில் தான் நல்லா ஏற்றம். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரும்போது கண்டிப்பாக பொறுமை கண்டிப்பாக தேவை. ட்ரக்கிங் பண்ண முடியும், ரோட்டில் நடக்க முடியும், காட்டில் நடக்க முடியும்னு இருந்தால் மட்டும் கண்டிப்பாக காட்டுக்குள்ள வாங்க. இது ஒரு டைப் கொய்யாக்கா, ஒரு டைப் இல்லை கொய்யா செடி தான், கொய்யாக்கா தான் இல்லை பேரிக்காய். ஓகே நிறைய செடி இருக்குது. அப்படியே ஏறி ஏறி வந்துட்டு ஷெட் இருக்கு, ரொம்ப பழைய ஷெட்டு தான் ஆளிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்போ சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு பிளான் இருக்கு. இப்போ நாங்கள் போகிறது கூட சரியான ரூட்டா என்னன்னு எனக்கு தெரியல, டயர்லாம் வச்சுருக்காங்க, யாரும் இருக்காங்களான்னு தெரில. கெஸ்ட் ஹவுஸு மேலே தான் இருக்குது, நம்மளால தெரியுதா அங்கே இருக்குது. ஓகே நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போகலாம், முடியல டயர்டாச்சு. இப்போ நெருப்பு போட்டிருக்காங்க, யாராவது இருக்காங்களா? பாத்திரம் ஸ்டூலு மண்வெட்டி வச்சுருக்காங்க. இது ஃபாரஸ்ட்டாக இல்லை மூலம் இல்லை டீ எஸ்டேட்லாம் போட்டுருக்காங்க, டீ பிளான்டேஷன் என்னென்னு தெரியல. சரி ஓகே இங்கே வந்தாச்சு, சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு போகலாம் மேலே. ரைஸ் சாப்பிட்டோம், ஏன்னா எங்களுக்கும் பசி வந்துருச்சு. அப்போ சரி சாப்பாடு சாப்பிட்றலாம், ஏன்னா இது இங்கே ஒரு ஷெட் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன் இப்போ, சரி ஷெட்டில் ஏறி அப்படியே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வியூ, கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா மிஸ்டெல்லாம் மூடி செம்மையாக இருந்துச்சு. இப்போது வந்து எல்லாம் கிளியராக இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு பிளேஸ் இருக்கு.
செம்மையாக அந்த மலையில் மிஸ்ட்டு போயிட்டுருக்கு. வழிக்கடவு இடக்கரை இந்த இடம். நாங்கள் வந்தது இந்த காட்டுக்குள்ளே தான் வந்தோம், இதில் தான் வந்தோம். அப்படியே அங்கேருந்து அப்படியே வந்து 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 அப்படியே ஏறி அப்படியே அங்கே வந்து அங்கேருந்து இந்த ரோடு அப்படியே இந்த இங்கே ரோடு இருந்துச்சு. இதெல்லாம் இந்த டீ வந்து இலையெல்லாம் எடுக்கிறதுக்காக தேயிலை பறிக்க வரவங்களுக்கும் கஷ்டம் ஒன்றாவது, ரெண்டாவது இங்கேருந்து கொண்டு போகணும்னா அது எவ்வளோ ஒரு ரிஸ்கான ஒரு வேலை. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்கள சம்மதிக்கணும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே போகலாம். மேலத்த ரிசார்ட் இருக்குது. ரிசார்ட்டு என்ன பங்களா கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, மேலத்த கெஸ்ட் ஹவுஸு. அப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து மேலே இருக்கு. இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. மேலே தெரியுதா, மேலே போகிறோம். ரோடு இருக்குது, இந்த ரோடு மேலே தான் போகுது. நினைக்கிறேன் பார்ப்போம். தண்ணி வந்துட்டு எஸ் சாப்பிட்டா நடக்கவே தோண மாட்டேங்குது. இல்லை மகா, இன்றைக்கி நாங்கள் பிளாக் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நான் இங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருப்பேன். தங்கி தான் பார்ப்போமே ஒரு நாள் என்னதான் ஆகும்னு. ஆனால் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஐயோ என்ன ரோடு எப்படி போகுது? அதுதான்